அனைவருக்கும் வணக்கம் என் அழகிய முன்மாதிரி யார் தெரியுமா தாயினும் கணிந்த உள்ளம் தளர்விழா தீர வீரம் தீயினை போன்ற தூய்மை தெஞ்சளை போன்ற தன்மை மாயை என்றும் ஞானம் மன்மதன் போல மேனி தமிழக அரசியல்வாதிகளில் கரம்படியாத கைகளை கொண்டவர் நேர்மையானவர்கள் யார் என்று கேட்டால் சற்றும் யோசிக்காமல் பலதரப்பட்ட கட்சிகளை உடைய தலைவர்களும் இவரை கை காட்டுவார்கள் ஆம் கண்டிப்பாக இவரை கை காட்டுவார்கள் யார் தெரியுமா என் அழகிய முன்மாதிரி ரா நல்லக்கண்ணா அவர்கள்தான் அவரை போல் ஒரு சிறந்த தலைவராக வர வேண்டும் என்பதுதான் எனது லட்சியம் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்ற பழமொழி கேட்ப இவருடைய இளம் வயதிலேயே இவருடைய போராட்டம் தொடங்கிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் நாட்டுக்காக போராட ஆரம்பித்து விட்டார் இவருடைய போராட்டம் என்பது எதிலிருந்து தொடங்கியது என்றால் ஸ்ரீ வைகுண்டத்தில் ரெண்டாயிரம் நெல் மூட்டைகள் பதிக்க வச்சிருந்தாங்க அதை மாவட்ட ஆட்சியருக்கு தெரிய தெரியப்படுத்த ஜனசக்தி அப்படிங்கிற ஒரு நாளிதழில் எழுதி அவரோட போராட்டம் அப்பையிலேந்து தொடங்கினுச்சு அந்த ஒரு சிறு வயதிலேயே எப்படி மிகப்பெரிய போராளியாக இருந்தார் அதுபோல நானும் இருக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை அதனால் தான் சொல்கின்றேன் என் அழகிய முன்மாதிரி ரா நல்லக்கண்ண அவர்கள் என்று அவர் மிகவும் எளிமையானவர் பணத்தின் மீது ஆசை கொள்ளாதவர் ஆம் அவருக்கு அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டது அதை அவர் எடுத்து கொள்ளாமல் அப்படியே கட்சிக்கு கொடுத்து விட்டார் அது மட்டுமா அவருடைய எண்பதாவது பிறந்த நாளுக்கு அவருடைய கட்சியின் சார்பாக அவருக்கு பணம் வழங்கப்பட்டது அதே மேடையில் அதே கட்சியினிடம் அப்படியே கொடுத்து விட்டார் ஒரு பணத்தின் மீது ஆசை இல்லாதவராகத்தான் இருந்தார் அது மட்டுமல்லாமல் அவருடைய மாமனார் போராட்டக் களத்தில் கொல்லப்பட்ட போதும் கூட அதற்காக அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டது அதை கூட தான் எடுத்து கொள்ளாமல் அந்த போராட்டத்திலேயே உயிரிழந்த பெற்றோர்கள் இறந்திருப்பாங்கள் அவங்களோட குழந்தைகளுக்கு படிப்பு செலவிற்கு கொடுத்தார் இப்படிப்பட்ட உன்னத மிக்க மனிதர் இவர் இவர் வாழும் காலத்தில் நானும் வாழ்ந்து கொண்டு அவர்தான் என் லட்சியம் அவர் போல் வர வேண்டும் என்பதுதான் என் லட்சியம் என்பது சொல்வதில் நான் மிகவும் பெருமை கொள்கின்றேன் என்னால் மிகப்பெரிய அரசியல்வாதி நேர்மையானவர் குறிப்பாக அரசியல்வாதிகளில் மிகப்பெரிய நேர்மையானவர் என்றால் இவர்தான் ஒரு முறை இவர் இவரை அரசு இருந்து எதுவும் சொல்லாமலேயே முன்கூட்டியே நோட்டீஸ் எது அனுப்பாமலேயே இவரை வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்களாம் அவர் எதுவுமே சொல்லலை தன்னுடைய எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிட்டார் ஆனால் ஒன்றே ஒன்று சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா இதே போல்தான் கக்கன் குடும்பத்தினரும் வா வாழ்ந்து கொண்டுள்ளனர் அவர்களுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை அவர்களிடம் முன்கூட்டியே சொல்லிவிட்டு அவர்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்து விடுகள் என்று தன்னலம் பார்க்காமல் பிறம் ந பிறர் நலம் பார்த்தவர்களாக இருந்தார் அதை எல்லாத்தையும் விட ஒரு தாத்தா அவரை தாத்தான்னு சொல்கிறது அவ்வளோ பெருமை கொள்வேன் ஏன்னா அவரை பார்க்க வரவங்களுக்கெல்லாம் அவர் சுருட்டி அவரோட பையில் சுருட்டி வச்சுருக்க மிட்டாயை எடுத்துக் கொடுப்பார் இவ்வளவு ஒரு அன்பானவராக இருந்திருக்கார் அது மட்டுமல்லாமல் ஒரு அரசியல்வாதியின் வாழ்க்கை வரலாறு ஒரு படமாக எடுக்கப்படுகிறது என்றால் அது இவருடைய படம்தான் ஏன் தெரியுமா தெரியுமா அவருடைய படம் வாழ்க்கை படமாக எடுக்கப்படுகின்றது ஏனென்றால் அவருடைய நிழலும் கூட ஒழுக்கமானது அதனால்தான் சொல்கின்றேன் என் அழகிய முன்மாதிரி ரா நல்ல கண்ணா அவர்களைப் போல்தான் நான் வர என்று எனது ஆசை வாய்ப்பளித்ததற்கு நன்றி வணக்கம்